நான் உங்கள் ஹாகோ சிரிப்பானந்தா. ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல. இந்த சிரிப்பு யோகாலாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, பார்க்கில், பீச்சில், அங்கெல்லாம் பார்க் நிறைய ஒன்று கூட இடத்துலலாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு வித்தியாசமாக சிரிப்பாங்க. அந்த வித்தியாசமான சிரிப்பை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சிரிப்பு யோகா 4 வகையாக பிரிச்சுருக்கோம். 1, கைத்தட்டலுடன் இணைந்து சிரிப்பு பயிற்சி. 2, மூச்சு பயிற்சியுடன் இணைந்து சிரிப்பு பயிற்சி. 3, குழந்தைகள் போல் விளையாடுறது, நல்லா ஜாலியாக விளையாடுறது. 4, சில சிறப்பு சிரிப்பு பயிற்சி. இப்படி 4 பிரிச்சிட்ருக்கோம். அதில் இந்த கைத்தட்டலோடு இணைந்த சிரிப்பு பயிற்சி ரொம்ப முக்கியமாக இருக்குது. முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறப்பயே கைத்தட்டலோடு தான் ஆரம்பிக்கணும். சிரிப்பு யோகா பயிற்சிகளை ஆரம்பிக்கிறப்ப கைத்தட்டலோடு ஆரம்பிக்கணும். நார்மலாக எப்படி கைத்தட்டோன்னா இப்படி வச்சுட்டு இப்படி கைத்தட்டுவோம். சிரிப்பு யோகாவில் எப்படி கைத்தட்டோம்னா நிமிர்ந்து உட்காந்துட்டு கைகளை இரண்டையும் இணைச்சிட்டு நம்ம இந்த இதயத்துக்கு ஒரு சென்டர் ஆஃப் ஹார்ட் இங்கே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு இப்படி கைத்தட்டணும். இப்படி கைத்தட்டப்போ ஒரு தடவை தட்டி பாருங்கள், 39 அக்குப்ரெஷர் பாயிண்ட் நம்ம கைகள்லேயே இருக்கான். நம்ம விதவிதமாக கைத்தட்டலாம். அந்த ரித்தமாக கைத்தட்டி ஒரு ரித்தத்தோடு ஆரம்பிப்போம். இந்த ரித்தம் வந்து 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி ஆரம்பிக்கலாம். இன்னொரு ரித்தம் 1 2 1 2 3 இப்படி இப்படி வச்சுட்டு 1 2 1 2 3 1 2 1 2 3 இப்படி ஆரம்பிக்கலாம். இதோட ஒரு மந்திரம் ஆட் பண்ணிக்க போகிறோம். அது என்ன மந்திரம்? எதுவும் மதத்துக்கு சொந்தமானதா? இல்லை இல்லை, இது சிரிப்பு மந்திரம். சிரிப்பு மந்திரம் பிரிச்சுக்கிட்டே மந்திரம் சொல்ல போகிறோம். இந்த மந்திரம்னா எதுவுமே இல்லை, எந்த ஒலி அமைதியை நோக்கி திருப்புதோ அது மந்திரம். இப்போ இந்த சிரிப்பு மந்திரம் சொல்ல போகிறோம். இந்த மந்திரம் 1 2 1 2 3 இந்த ரத்தத்தில் கையை தட்டினோம் இல்லையா, அதே ரத்தத்தில் கையை தட்டிட்டு இந்த மந்திரம் சொல்ல போகிறோம். மந்திரம் ஹோ ஹோ ஹா ஹா ஹா, இதுதான் மந்திரம். இந்த சிரிப்பு சிரிக்கிறப்போ வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறது உண்மையாகுது. இப்படி வச்சுக்கிட்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு நல்ல வைடராக வாயை திறந்துட்டு ஒரு எக்ஸசைஸாக நினச்சிக்கோங்க, ஜாலியாக எக்ஸசைஸ் செய்கிறதா நினச்சிக்கோங்க. நல்ல சவுண்டு வரட்டும், அடி வயிற்றிலிருந்து அந்த சவுண்டு பொங்கி வரட்டும். இப்படி வச்சுக்கிட்டு ஹோ ஹோ ஹா ஹா ஹா, ஹோ ஹோ ஹா ஹா ஹா, ஹோ ஹோ ஹா ஹா ஹா, இப்படி நம்ம சவுண்டு கொடுக்கணும். இதை மூமெண்ட்டோடு செய்யலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஹோ ஹோ ஹா ஹா ஹா, ஹோ ஹோ ஹா ஹா ஹா. ஸோ இந்த மூமெண்ட்டோடு செய்கிறப்ப நம்ம சிரிப்பு அற்புதமாக மாறுது. இதே குழந்தை மாதிரி மாறுற ஒரு பயிற்சியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு லீவ் விட்டால் அந்த குழந்தைகள் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது. அந்த பயிற்சி தான் குழந்தைகள் போல் மாறுறது. இந்த பயிற்சியை நீங்கள் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இது எப்படின்னா, இடதுபுறம் திரும்பி கையை தட்டி வெரி குட் சொல்கிறது, வலதுபுறம் திரும்பி கையை தட்டி வெரி குட் சொல்கிறது, தலையை லேசாக லெஃப்டில் சாய்ச்சி வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் சவுண்ட் அப்படி வச்சுக்கிட்டு ஏ இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்மளை பெரிய மனுஷனாக இருந்தாலும் குழந்தைகள் ஆக்கி விட்டுரும். எங்கே குழந்தைகள் ஆகிறோமோ அங்கே ஆனந்தம் வந்துடுது, மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக பிறக்குது. ஒரு சிரிப்பும் துக்கமும் சேர்ந்து இருக்க முடியாது. ஒரு சிரிப்பும் ஒரு நோயும் சேர்ந்து வாழ முடியாது. ஒரு சிரிப்பும் கோபமும் சேர்ந்து வாழ முடியாது. நம்மளை குழந்தைகளாக்கி என்ஜாய் பண்ண வச்சுடுது. இந்த பயிற்சி நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது. நம்முடைய மனசை தளர்வு, இந்த பிபி, ஹார்ட் அட்டாக்கு, இதெல்லாம் அந்த பக்கமாக தள்ளி ஓடி போயிடும். இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்கிறார் ஒருவர். ஸோ நம்ம இந்தமாரி சிரித்தோம்னு வச்சுக்கோங்க, நோயாவது வேணாம், எல்லா நோய்களும் பறந்து போயிடும். மனசு அழுத்தம் நல்ல நீங்கி சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு முறை சேர்ந்து தான் சொல்லுவோமே, இப்படி இடதுபுறம் திரும்பி வெரி குட் சொல்ல போகிறோம், வலதுபுறம் திரும்பி வெரி குட் சொல்ல போகிறோம். வெரி குட், வெரி குட், ஏ குழந்தைய மாறிட்டீங்களே, தேங்க்யூ.